கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் வடுகப்பட்டி வந்திருக்கோம். இங்கே திரு ஐயாச்சாமி அவர்கள் 5 ஏக்கர் தென்னந்தோப்பில் நோனியை ஊடுபயிராக பண்ணியிருக்காரு. திரு ஐயாச்சாமி அவர்களை எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, மக்கள் ஜங்ஷன் ஒரு யூடியூப் சேனல், அவங்க விவசாயம் சார்ந்து நிறைய பதிவு போட்டிருக்காங்க, அதன் மூலியமாக தான் தெரிய வந்தது. இந்த வீடியோவில் திரு ஐயாச்சாமி அவர்கள்கிட்ட நோனியை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஐயாசாமி. நீங்கள் எத்தனை வருஷமாக நோனி வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 8 வருஷமாக நோனி வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கிறோம். நோனியுடைய தமிழ் பேர் என்னங்க? நோனியுடைய தமிழ் பேர் அது ஒரே உலகம் ஃபுல்லாக ஒரே பேராக இருக்குது, நோனின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் பேருங்கிறது சரியாக இல்லை. நோனியும் நுணாவும் வேறுங்களா? நோனி வேறு, நுணா வேறு. நோனியுடைய பூர்வீகம் எதுங்க? அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹவாய் தீவுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு எப்போ வந்தது? இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. எத்தனை அடி வயரம் நோனி வளருங்க? அதிகபட்சம் 30 அடி வரைக்கும் வளர்க்க வாய்ப்பு இருக்குது. காய் எப்படி காய்க்குங்க? காய் வந்து இந்த அன்னாசு பழம் மாதிரி ஒவ்வொரு காயாக கொத்து கொத்தாக காய்க்கும். சரி, காயாகி பழமாக மாறிடுது. இந்த பழத்துடைய சைஸு பிறகு வந்து என்ன கலரில் இருக்குங்க? அது காயோட சைஸ் வந்து குறைஞ்சது 50 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் வரும். ஒவ்வொரு செடியை பொறுத்து, அதனுடைய தன்மை பொறுத்து வெயிட்டு இதெல்லாம் மாறுபடுது. இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குங்க? அதுக்கு ஷேப்பு வந்து அந்த அன்னாசி பழம் எப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்பாக இருக்குது. இந்த பழத்தை வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாங்களா? அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் டேஸ்ட் இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம அதனுடைய எசன்ஸ் நம்ம எடுத்துக்கிற சாறு. ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லி 150 மில்லி இருக்குது. நம்ம வந்து ஒரு வேளைக்கு ஒரு 15 மில்லி 20 மில்லி தான் சாப்பிட சொல்கிறோம். அதனால் அதை ஜூஸாக எடுத்து சாப்பிட்றது தான் சரியான முறையாக இருக்குது. பழமாக சாப்பிட முடியாதுங்க? ஆமாம், பழமாக சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. சரிங்க, காய் காய்க்குது இல்லைங்களா? அப்போ வந்து என்ன கலரில் இருக்குங்க அது? காய் ஆரம்பத்தில் பிஞ்சில் புவியில் வரையில் வந்து பச்சையாக இருக்குது. அதனுடைய உருமாற காய் பழுக்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே கடைசியில் பழுப்புக்கு வரும்போது வெள்ளை கலரில் வந்துடுது. பழுப்புக்கு வரும்போது வெள்ளை கலர், வெள்ளை கலரில் வந்துடுது. அறுவடை பண்ணும்போது என்ன கலரில் இருக்குங்க? அறுவடை வரும்போது பியூராக வெள்ளையாக வந்துடுது. பியூர் வெள்ளையாக இருக்கு. நோனி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோப்பு போடுறோம், தோட்டம் போடுறோம் அப்படின்னா என்ன மாதிரி மண் தன்மை வேணுங்க? இதில் எல்லா மண் தன்மையிலையும் வருங்க. வெப்பநிலை என்ன மாதிரி வேணும்? வெப்பநிலை நல்லா சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும், காற்றோட்டம் நல்லா இருக்கணும், அப்போ தான் அதனுடைய ஈல்டு நல்லாயிருக்கு. இல்லை ஒரு 25-30 டிகிரி வந்து சராசரியாக வருடம் முழுக்கம் இருந்தால் நல்லா வளரும், அது மாதிரி வச்சுருக்குங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியா பொறுத்தவரை நம்மளோட வெப்ப பகுதி, அதனால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா வளருது. வருடம் வந்து எவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெய்யணுங்க? இதுக்கு நம்ம வந்து கிணற்று பாசனம், அதனால் தண்ணி வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினா போதுமானது. 15 நாளைக்கு 1 தண்ணி கட்டினா போதுமானது? போதுமானது. தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சுனா நல்லா வளருங்களா? தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, வடிஞ்சிடணுங்க. இப்போ வந்து ஒரு 10 நாளெலாம் தேங்கி நின்றுச்சுனா என்ன ஆகும், பிரச்சனை வந்துடுங்களா? வேரடுகள், வேரடுகள் நோய் செடியை செத்துரு. 10 நாள் தேங்கி நினச்சுன்னா செடி செத்துரு, தேங்கி நிற்கக்கூடாது. நடவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார் பண்ணுங்க? நம்ம நிலத்தில் இருக்கிறத குழியை வெட்டி வச்சிட்றோம், அவ்வளோ. மற்றபடிக்கு இந்த உழவு ஓட்டுறதுனால நம்மளுடைய இதே இல்லைங்க, உழவு ஓட்டுறதில்ல. இன்னும் ஒரு 2 கிரண்டுக்கு குழி வெட்டி வச்சுட்டோம்னா அது மாட்டுக்கு வந்துடுது. நம்ம தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமானது. அதாவது 2 அடி அகலம் 2 அடி ஆழம் வெட்டி உள்ள குப்பை போட்டு அதை வச்சுட்டோம்னா அதே வந்துடுது. மற்றபடிக்கு பக்கத்தில் உழவு ஓட்டுறது தேவையில்லை. ஓகே. மறுக்க குப்பைனா வந்து நம்ம எரு கூட போட தேவை இல்லைங்களா? எரு போடலாங்க. எரு போடலாம், பசுநாள் உரம் போடலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துலேருந்து எவ்வளோ கிலோ பழம் வருங்க? ஒரு வருஷத்தில் ஒரு 5 கிலோவிலேருந்து ஒரு 15 கிலோ வரைக்கும் வரும். ஒரு மரத்துலேருந்து? ஒரு மரத்துலேருந்து. நோனியில் என்னென்ன வெரைட்டி இருக்குங்க? இதில் நோனி வெண் நோனின்னு நம்ம தான் சாகுபடி நினைக்கிறோம். இன்னொன்று மஞ்சள் நோனி ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம மஞ்சள் நோனி வெண் நோனி மட்டும் நம்ம சாகுபடி நினைக்கிறோம். வெண் நோனி மட்டும் நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம். இதிலே வந்து ஹைப்ரிட்லாம் இருக்குதுங்களா? ஹைப்ரிட், இதில் வந்து நம்ம விதையை கடத்து வந்துட்டு இருக்கிறோம். அதில் அந்த ஹைப்ரிட்டு மட்டும் இல்லை, இங்கே இந்தியாவில் ஹைப்ரிட்டுங்கிறது ஒன்று காண மாட்டிருக்கு. நீங்கள் வந்து முதல்ல வந்து நோனி நடவு பண்ணணுன்னு எதனால் வந்து உங்களுக்கு தோணுச்சு, என்ன காரணங்க? இது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே சுகர் இந்த மாதிரி இருந்ததே, நம்ம வந்து ஒரு 5 வருஷம் சுகருக்கு மாத்திரைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம். மறுக்கா இந்த மாதிரி நோனி ஜூஸ் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ வந்து கன்னியாகுமரியில் பயிர் நடவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கன்னியாகுமரியிலேருந்து போய் வாங்கிட்டு வந்து செடி நட்டு அங்கேருந்து நோனி ஜூஸ் சாப்பிட்டோம், நமக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குது. அதனால் வந்து சரி நம்ம தோட்டத்துலேயே பயிரிடலாம்னு சொல்லி
தோட்டத்திலே பயிரிட்டோம். உங்கள் தோட்டம் எத்தனை ஏக்கருங்க? நம்ம ஒரு 5 ஏக்கர்லேயே தென்னை போட்டிருக்கிறோம். தென்னைக்கு இடையில ஊடு உயிராக நோனி சாகுபடி பண்ணியிருக்கிறோம். எத்தனை மரம் வச்சுருக்கிறீங்க இப்போ? ஒரு 500 மரம் வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து தென்னைக்கு நடுவில் வந்து நோனியை ஊடு பயிர் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வெளிச்சம் வந்து தேவைப்படணுங்களா நோனிக்கு, இல்லை எப்படிங்க? நோனிக்கு கம்பல்சரியாக வெளிச்சம் தேவைப்படுது. பிளைன் காட்டில் வைக்கல நோனி ஈல்டு அதிகமாக வர நல்லாயிருக்கு. தென்னையில் ஊடு பயிர் வைக்கல ஒரு 50% தான் அதனுடைய மகசூல் வரும். அதனால் நமக்கு லாபம் தான். இதில் தென்னைக்கு பாய்க்கிற தண்ணி இதுக்கு பாய்ச்சிக்கிறோம். இப்போ நோனியை வந்து பிளெயின் காட்டிலே வந்து அடர் நரவு முறையில் வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வந்து வயர் அதிகமாக வருங்களா இல்லை குட்டையாக தான் இருக்குங்களா நோனி மரம்? இது பிளெயின் காட்டில் வைக்கிறப்போ அடர் நடவுங்கள குறைஞ்சது ஒரு 10 அடி 15 அடி கேப்பே வேணும். நான் அப்படின்னு படந்து வந்துடுறது. இதோட குட்டையாக தான் வளரும். நீங்கள் வந்து இந்த ஒரு தென்னை மரத்துக்கும் நோனிக்கும் எவ்வளோ கேப் விட்டுருக்குறீங்க? நம்ம ஆரம்ப அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு இடையில இடையில வச்சுருக்குறோம். முதல்ல ஒரு ஆரம்பத்தில் வைக்கல அதனுடைய பெனிஃபிட் என்னென்ன தெரியாத இருக்குன்னா நாங்கள் வந்து எங்கெங்க அதை இடம் இருக்குது அங்கேயே வச்சிட்டோம். ஒரு தென்னைக்கு தென்னைக்கு எவ்வளோ இடையில விட்டுருக்குறீங்க? ஒரு தென்னைக்கு தென்னைக்கு 24 அடியே விட்டுருக்குறோம். ஓ, அதுக்கு நடுவில் வந்து நோனியை வச்சுட்டீங்க? ஆ, அதுக்கு நடுவில் வச்சுருக்கலாம். இடையில ஒரு மரம் வச்சுக்கலாம், நாங்கள் 2 மரம் வச்சுருக்குறோம். ஊட்டி ஏற்காடு இது போன்ற மலை பிரதேசங்களை கூட நல்லா வளருங்களா? ஆ, தாராளமாக வளரும். இப்போ அந்த நோனியில் வந்து டீ அந்த பட்டை இருக்குங்களா பார்க்கு, அதெல்லாம் வந்து வேறு ஏதாச்சும் வந்து செய்கிறாங்களா? மதிப்பு கூட்டலமாக ஏதாவது செய்கிறாங்களா? நோனியில் உங்களுக்கு இலையில் வந்து சித்த மருத்துவத்துக்கு பயன்படுது, மறுக்க டீக்கு பயன்படுது. ஆனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க சித்த மருத்துவம் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றும் அந்த பட்டைகளெல்லாம் வந்து துணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. சாயம் சாயம் போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மஞ்சள் சாயத்துக்கு மஞ்சள் சாயம். ஆனால் நம்ம பகுதியில் ஒன்று நோனி வந்து சாகுபடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த பயன்பாடு வந்து ஒன்று வரல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரி, நீங்கள் வந்து இந்த இலையை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த இலை என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்களா? ட்ரை பண்ணி பவுடராக பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க? ஆ, பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன முறையெல்லாம் வந்து நோனியை வந்து உற்பத்தி செய்யலாங்க, கண்டு உற்பத்தி செய்யலாம்? விதை மூலமாக பண்ணுறாங்க, ஏர்லைங் பண்ணுறாங்க, கிராஃப்டிங் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் வந்து என்ன வித்தியாசம்? ஸோ எதுக்கு வந்து க்ரோத் ரேட் ஜாஸ்தி இருக்குங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விதை மூலமாக தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு விதை போட்டோம்னா முளைச்சி வர்றதுக்கு 30 நாள் ஆகுது. அது விதை மூலமாக உற்பத்தி பண்ணியில் அதனுடைய தாய்மார் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கண்ணுகள் வருது. 30 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் நடவு செய்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ வந்து காய்ப்புக்கு வருங்க? 30 நாளைக்கு முன்னாடி மறுக்க எடுத்து வைக்கிறப்ப பாக்கெட்டில் எடுத்து வச்சு மறுக்க அதில் ஒரு 2 மாதம் இருக்கணும். மறுக்க எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிரும். 3 மாதம் கழிச்சு கண்டை எடுத்து வச்சோம்னா காய்ப்புக்கு வர்றதுக்கு ஒரு 2 ஆண்டுகள் ஆயிடுது. 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் ஆயிடுது. இந்த மரத்தோட ஆயுட்காலம் எவ்வளோங்க? இதில் அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் சொல்கிறாங்க. நம்மளை பார்த்தா புதுசாக போட்டிருக்கிற ஒரு நம்ம போட்டு ஒரு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஒரு 100 மரமாட்ட இறந்துருச்சு. அதனுடைய ஆயுள் காலம் வந்து நம்ம ஏரியாவில் போகிறது ஒரு 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் தான். 10 ஆண்டுகள் சில பேரில் வந்து 20-30 வருஷம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? நம்மளுடைய அனுபவத்தில் அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். மறுக்க பின்னாடி எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண்ணினுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் வரலாம். விதையிலிருந்து கண்டு உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது விதையை எடுத்து அதை காய வைக்கணுங்களா கொஞ்ச நாள்? விதையை காய வச்சு போடலாங்க, இல்லை அப்படியே பழமாவாக கூட நிலத்தில் பாறை போட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மழை காலங்களில் வந்து அதிகமாக விதை முளைக்குது. மழை இல்லாத காலத்தில் வந்து ஒரு 50% மதம் தான் முளைக்குதுங்க. அதாவது பழுத்த பழம் கீழே விழுந்த பழத்தை தான் நம்ம வந்து விதைக்கு போடுறோம். நல்லா பழுத்த பழத்தை தான் விதைக்கு போடுறோம். அதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி ஏதாவது செய்யணுங்களா? விதை நேர்த்திங்கிறத நம்ம எதையும் பயன்படுத்தலை. இருக்கிற விதை அப்படியே போட்டாவே அப்படியே முளைச்சிருது. ஒரு பழத்தில் எத்தனை விதை இருக்குங்க? ஒரு பழத்தில் வந்து ஒரு 50 விதையிலிருந்து 100 விதை வரைக்கும் இருக்குது. விதைக்கு வந்து என்ன மாதிரி மண் பயன்படுத்தணுங்க? அது வந்து குறிப்பிட்ட டிகிரியில் நம்ம வந்து அந்த மண்ணை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா முளைப்பு திறன் இருக்குங்களா இல்லை எப்படிங்க? எந்த மண்ணாக இருந்தாலும் விதைக்கு வந்து முளைக்கிற வரைக்கும் ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். ஈரம் இருந்துகிட்டே இருந்தோம்னா முளைச்சிருது. இப்போ விதை மூலமா பண்ணுறது வந்து ஒரு வருடம் அதோடைய வளர்ச்சி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப வந்து பொறுமையாக தான் வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? ஆ, சரியான இதுதாங்க. 1 வருஷம் வரைக்கும் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்குது. ஏன்னா 1 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த வேர் வந்து பூமியில் இறங்குறதுக்கு அந்த டைம் எடுத்துக்குது. எவ்வளோ நாள் பிடிக்குங்க வேர் வந்து எடுக்கிறதுக்கு? வேர் எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் பிடிக்கும். கன்றாக நடவு பண்ணுறது வந்து எத்தனை மாதத்துக்கு கன்றாக நம்ம நடவு பண்ணலாம்? ஒரு 3 மாதத்துக்குன்னா நடவு பண்ணலாம். இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியதா?
இது வளர்ச்சி தான், இது வளரக்கூடியது. பூச்சி தாக்குதல் அது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்காதுல்ல? இதில் பூச்சி தாக்குதல் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்வினி, இலைப்பெண், செதில் பூச்சி இதெல்லாம் வந்து மரங்களை தாக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உங்கள் தோட்டத்தில் இருக்குங்களா? நம்மளை ஏதோ ஒரு சில பூச்சிகளை வந்து இந்த இலைகளை வந்து செடி சின்னதாக இருக்கையில் சாப்பிடுது. அதுக்காக நம்ம எதுவுமே கட்டுப்பாடு எதுவும் பயன்படுத்துறதில்லை, அதை தடையும் எதுவும் போடுறதில்ல. கொஞ்சம் செடிகள் பெருசாக பெருசாக அந்த பூச்சி சாப்பிட்டாலுமே இலைகளை ஒன்றும் பண்ணுறதில்ல, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செடிகள். நீங்கள் என்ன மாதிரி வந்து இயற்கை உரம் கொடுக்குறீங்க? இயற்கை உரகம் செயற்கை உரகம் எந்த விதமான உரம் கொடுத்துறதில்ல, நாங்கள் தண்ணி மட்டும்தான் கட்டுறோம். அதுக்கும் தேவையான சத்துக்களை வந்து சூரிய ஒளியில் காற்றிலிருந்து அதே எடுத்துக்குது. தண்ணி மட்டும் ஒரு 15 நாளைக்கு உரக்க கட்டுறோம். மறுக்க எந்த வித ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ இயற்கையோ செயற்கையோ எந்த விதமான உரங்கள் நாங்கள் பயன்படுத்துறதில்ல. எவ்வளோ வருஷமாக அப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் ஒரு 20 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தென்னைக்கும் மற்ற எல்லாமுக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். முருங்கைக்கு எல்லாமுக்கு இந்த மூடாக்கெலாம் வந்து நீங்கள் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இயற்கையாகவே அது நடக்குதுங்களா எப்படிங்க? அது நம்ம தென்னை மட்டை எல்லாம் உழுவுது அந்த மாதிரி அப்படியே போட்டுறோம். தென்னோலை எப்படி போட்டுறோம், நூலில் இருக்கிற அந்த தலைகள் எல்லாம் அப்படியே போட்டுறோம். நாங்கள் வந்து உழவே ஓட்டுறதில்ல, தண்ணி மட்டும் கட்டுறோம் 15 நாளைக்கு இருக்கா. அதே வந்து அங்கே பில்லு பூண்டை எல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவு வளருது, மறுக்க அதே காஞ்சி இத்து அதே உரமாயிருது. பொதுவாக வந்து எல்லா மரத்துக்கும் ஒரு பீக் ஈல்டுன்னு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து நல்லா வந்து மகசூல் கிடைக்கும். அப்படி நோனிக்கு எந்த வருஷத்தில் வந்து நல்லா பழம் வந்து வருங்க? ஒரு 3 வருஷத்துலேருந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் நல்லா பழங்கள் வரும். 7 வருஷம் வரைக்கும் வரும். 7வது வருஷத்துல அப்படியே குறைய ஆரம்பிச்சோம். 8வது வருஷத்துல வந்து சாகர நிலைமைக்கு போயிருங்க அந்த மரம். 7 வருஷத்துக்கு பின்னாடி அதனுடைய தன்மை வந்து காய்ப்புடைய தன்மை குறைஞ்சிருது. வேற என்ன வந்து இதில் மதிப்பு கூட்டல் பண்ணலாங்க நம்ம? இது வந்து ஜூஸாக எடுத்து மதிப்பு கூட்டல் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் சோப்பு தயாரிக்கிறாங்க, சோப்பு மதிப்பு கூட்டல் பண்ணி நோனி சோப்பு தயாரிக்கலாம். அப்புறம் டீ இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணலாம். நோனி மரத்துடைய வேர் எவ்வளோ ஆழம் போங்க? வேறுனா ஒரு 2 ஆழம் போகும். சரி, நீங்கள் வந்து இயற்கையாகவே பண்ணுறீங்க, உரம் எதுவுமே செயற்கை உரமும் கொடுக்கறதில்ல, இயற்கை உரமும் நீங்கள் கொடுக்கறதில்ல. சப்போஸ் வந்து இயற்கை உரம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி உரம்லாம் கொடுக்கலாம், எப்போல்லாம் கொடுக்கலாம்? சாணி, பசுநாள் உரங்கள் இதுகள் கொடுக்கலாம், ஆட்டம்பளை கொடுக்கலாம். அது எப்போ வேணாலும் வெயில் காலத்தில் கொடுக்கலாம். அப்போ வந்து மழை காலத்தில் கூட செடி எடுத்துக்காது. வெயில் காலத்தில் மாசி, பங்குனி, சித்திரை, வையாசி இந்த மாதிரி வெயில் காலத்தில் கொடுத்தோம்னா வேரோட்டம் அப்போத்தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இயற்கையான உரங்கள் கொடுக்கலாம். நோனி மரத்துக்கு ப்ரூனிங் அதாவது கவாத்து பண்ணுங்களா? கண்டிப்பாக கவாத்து பண்ணலாம். கவாத்து பண்ணால் வந்து மரங்கள் வந்து உயரம் கம்மியாகவும் அகலமாகவும் போயிடுது. அதனுடைய பழங்களை காய்களை நம்ம பறிக்கிறதுக்கு வந்து எதுவாக இருக்குது. கவாத்து பண்ணாத போனால் ஒரு 20-30 உயரங்கள் போயிடுது. மறுக்க அது சல்லைகள் வச்சு தான் பழத்தை நம்ம பறிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கவாத்து பண்ணதாவது சரியான முறையாக இருக்குது. களை பிரச்சனைனால வந்து காய்ப்பு திறன் குறையுங்களா? களை பிரச்சனைனால ஒரு காய்ப்பு திறன் குறையாது. களைகளை வந்து நம்ம உரமாக்கிடுறோம், அதனால் காய்ப்பு திறன் கூட தான் செய்யுது. படர் நடவு முறையில் வந்து செடி நடவு போகிறோம்னு வச்சுக்கோங்க, நோனி கண்டு நடவு பண்ணுறோம் அப்படின்னா பிளெயினில் எவ்வளோ அடி கேப்பில் இருக்கணுங்க? அடர் நடவு முறையில் ஒன்றுமோன்னா இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 இருக்கணும், 10-15 அடி. அதுக்கு கம்மியாக உங்களுக்கு அடர் நடவுல அதனுடைய ஈல்டு குறைஞ்சிரும். நீங்கள் தென்னந்தோப்புக்கு நடுவில் ஊடுபயிராக பண்ணியிருக்கிறீங்க நோனியை, நோனிக்கு நடுவில் வேறு ஏதாச்சும் ஊடுபயிர் பண்ணலாங்களா? இது நோனி தனியாக போட்டால் நல்லா ஈல்டு கிடைக்கி. இல்லை தென்னை நம்ம போட்டுக்கல, தென்னைக்கு இடையில வைக்கிறோம். தென்னையில் இடையில நம்மளுக்கு இதனுடைய செலவுகள் குறையுது. இல்லை இப்போ இந்த நோனி வச்சுருக்குறோம், நோனி வந்து மெயின் கிராப்பாக வச்சுக்கிட்டே மெயின் மரமாக வச்சுக்கிட்டே இதுக்கு நடுவில் வேறு ஏதாச்சும் வந்து ஊடுபயிர் பண்ணலாமா? அந்த மாதிரி எதுவும் ஊடுபயிர் பண்ண முடியாது. தென்னை தாண்டி வேறு எதுக்கு நடுவில்லாம் நோனியை ஊடுபயிர் பண்ணலாம்? அதாவது ஒரு 20 கேப்பில் எந்தெந்த பயிர் இருக்குதா அதுக்கு இடையில எல்லாம் ஊடுபயிர் பண்ணலாம். நோனியை வந்து ஒரு ஏக்கரில் நடவு பண்ண எவ்வளோ செலவாகும், இதோடைய ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ எடுக்கலாங்க நம்ம? நோனி வந்து ஒரு ஏக்கருக்கு செலவுன்றன்னா ஒரு 30-40,000 ஆகும். இது ரிட்டர்ன் மகசூல் அதனுடைய லாபம் பார்க்காதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆயிரும். 4 பின்னாடி நம்மளுடைய மார்க்கெட்டிங்கை பொறுத்து அது மகசூல் எடுக்க முடியும், அதனுடைய ரிட்டர்ன் எடுக்க முடியும். மார்க்கெட்டிங் இதுக்கு இருக்குதுங்களா? மார்க்கெட்டிங் வந்து எந்த கம்பெனிக்காரரும் வந்து நம்மகிட்ட விவசாயிகள்ட்டருந்து நேரடியாக நோனியை எடுக்கிறதில்ல. நம்ம நோனி பயிரிட்டோம்னா நம்மளை தான் விற்பனையே மார்க்கெட்டிங் நம்ம தான் பண்ணணும். பழமாக வந்து நம்மளால் கொடுக்க முடியுங்களா? இது பழம்னா பழம் பழுத்த உடனேயும் அப்படியே நீராக வடிஞ்சிருது.
அதனால யாருமே பழமை எடுக்கிறது இல்லை. அப்போ நம்ம வந்து ஜூஸாக தான் கொடுக்குறோங்க. ஜூஸாக தான் 100% ஜூஸாக தான் கொடுக்குறோம். ஜூஸாக தான் விற்க முடியும். நோனி மரத்துக்கு வந்து ஜார்க்கண்ட் மாதிரி மாநிலங்களில் நபார்டு வந்து மானியம் தராங்க பயிர் பண்ணுறதுக்கு. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் அது மாதிரி வந்து சப்சிடி இருக்குங்களா? ஜார்க்கண்ட் மாநில போன்ற மாநிலங்கள் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நோனி அதிகமாக சாகுபடி இல்லை, அதனால் வந்து எந்த வித சப்சிடியுமே தமிழ்நாடு அரசு கொடுக்கறதில்ல. நோனி மரத்தோடைய பூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து வாசனைத்தன்மை அதிகமாக, அதே சமயம் இதுக்கு நடுவில் தேனீ பெட்டி வைக்கும் போது இதற்கான மகசூல் வந்து அதிகமாகுங்களா? நோனி பூவுக்குன்னு தனியாக ஒரு வாசனை உண்டு. அப்புறம் நோனி வந்து 12 பூத்துக்கிட்டு இருக்குது, காய்க்குது. அதனால் தேனீ வந்து 12 இந்த நோனி தோப்பில் இருக்குது. இதில் வந்து தாராளமாக தேன் பெட்டி வைக்கலாம். இந்த நோனி இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற தென்னை மற்ற எல்லாமே விவசாய பொருள்கள் சாகுபடி பண்ணிக்கிற நிலத்தில் வந்து தேனீகள் வந்து அதிகமாக உலாவறதுனால, அதிகமாக வந்து உட்கறதுனால எல்லா விவசாய பயிர்லேயுமே மகசூல் கூடுதலாக கிடைக்கும். பூ பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆண் பூ பெண் பூ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்குங்களா பூவில்? நோனி பற்றி நம்ம பார்க்குறவங்கள ஒரே விதமாக தான் பூ பூக்குது. அதில் ஆண் பூ பெண் பூன்னு இருக்கிறதாவே எனக்கு தெரியல. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பப்போ ஏதாச்சும் பழம் இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகும், அப்புறம் வந்து டிமாண்ட்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோனி மரத்துக்கு எப்படிங்க? எங்களுடைய நோனி பொறுத்த வரைக்கும் நம்ம எம்எல்எம்எல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. நாங்களே நோனி சாகுபடி, நாங்களே வந்து எல்லா பக்கம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். மற்ற அதனால் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வாடிக்கையாளருக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து ஒரே நார்மலாக தான் கொடுத்துருக்குறோம். ஆரம்பத்துலேருந்து இந்த 8 முன்னாடி ஒரு 400 ஒரு லிட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே 400 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த 8 சமச்சீராக போயிட்டுருக்குது. ஐயா, நிறைய பேர் வந்து இந்த நோனி கன்று இருக்கு இல்லைங்களா, அது எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த கன்றை விற்பனை பண்ணுறீங்களா இல்லை வேறு எங்கே கிடைக்குங்க? நோனி கன்று நம்ம விற்பனை பண்ணுறதில்ல, அந்தந்த லோக்கலில் இருக்கிற நர்சரி கார்டனில் நர்சரியில் வந்து நோனி கன்று நிறைய கிடைக்குது. அது என்ன வயரத்துக்கு வாங்கி வைக்கலாங்க நம்ம? அதெல்லாம் ஒரு 1 அடி 1.5 அடி இருந்தால் போதுமானதை வாங்கி வச்சுக்கலாம். என்ன விலை கிடைக்குங்க? எல்லாம் ஒவ்வொரு நர்சரியிலும் ஒவ்வொரு ரேட்டு வைக்கிறாங்க. 50 கொடுக்குறாங்க, 100 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நர்சரி பொறுத்த வரைக்கும் ரேட்டு மாறுபடுது. நோனி இலை இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அது வந்து ஆடு மாடெல்லாம் வந்து சாப்பிடுங்களா? நோனி இலையை பெரும்பாலும் எந்த ஆடு மாடுமே சாப்பிட்றதில்லை. சாப்பிட்றதில்லை. இந்த பழம் இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிடுங்களா? பழம் வந்து இந்த காக்கா, குருவி, கோழி இந்த மாதிரி பறவைகள் இனங்கள் சாப்பிடுது. அப்புறம் ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அந்த பறவையும் வந்து கீழே விழுந்த நோனி தான் சாப்பிடுங்களா? ஆமாம், கீழே விழுந்து நல்ல பழுத்த பழத்தை தான் சாப்பிடுது. அதனால விதைகளை வந்து எலி, அணில் இந்த மாதிரிலாம் சாப்பிடுது. அடுத்த வீடியோவில் நோனியை மதிப்பு கூட்டி நோனி ஜூஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.